Hi friends, welcome to our channel. Ninga inda channel la daily current job allotment pathina full video va ninga inda channel la paakalam. Inda channel la varra video va ninga full la skip pannama end varaikkum paarunga. Appo dhaan ungalku inda job eppadi apply pandradungra pathina full detailum ungalku theriyum. Ippa video ku la poradhukku munadi neenga indha channel la subscribe pannalatna subscribe pannirunga kudave bell icon ayum click pannirunga appo dhaan naan porra ovvoru video vum ungalku notification ah varum ippa namma video ku la pogalam Hi friends நாம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா யோசிக்கிறீங்களா இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய ஜாப் வேக்கன்சி பத்தி தான் நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 3850 போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க அதல்ல தமிழ்நாட்டுல 550 போஸ்டிங் அலாட்மென்ட் பண்ணிருக்காங்க அதுவும் கேட்டகரி வைஸா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க SC கேட்டகரிக்கு 82 போஸ்டிங் ST கேட்டகரிக்கு 41 போஸ்டிங் OBC கேட்டகரிக்கு 148 போஸ்டிங் EWS கேட்டகரிக்கு 55 போஸ்டிங் ஜெனரல் கேட்டகரிக்கு 224 போஸ்டிங் டோட்டலா 550 போஸ்டிங் வந்து அலாட்மென்ட் பண்ணியிருக்காங்க இதுல முக்கியமானது என்னதுன்னா இந்த ஜாப்புக்கு எக்ஸாமே இல்லங்க டைரக்டா இன்டர்வியூ தான் நார்மலாக வந்து பேங்க்குக்குனாவே எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம்லையும் கட் ஆஃப் மார்க் வாங்கியிருக்கணும் அந்த கட் ஆஃப் மார்க் நம்ம வாங்கியிருந்தால் தான் டைரக்ட் இன்டர்வியூக்கே வந்து நம்மளை கால்ஃபர் பண்ணுவாங்க அந்த ஒரு டென்ஷன் இந்த ஜாப்புக்கு இல்லை நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட ஏஜ் லிமிட்டுங்கிறது கேட்டிருக்காங்க நார்மலாக கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு பேங்க் செக்டர்லேயும் குறிப்பிட்ட ஏஜ் லிமிட்டுங்கிறது கேட்டிருப்பாங்க ஆனால் இந்த ஜாப்புக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்கன்னா 30 இயர்ஸ்க்குள்ளே நம்ம இருக்கணும் அது போக இந்த ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னா 23,700 ரூபா ப்ளஸ் அது போக ஒவ்வொரு இயருக்கும் இந்த சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் ஓகே இப்போ இந்த அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த அப்ளிகேஷன் ஒன்லி ஆன்லைன் மோடில் தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும் அதுவும் இந்த அப்ளிகேஷனுக்கு எண்டிங் டேட் 16/8/2020 ஸ்டார்டிங் 27/7/2020 அந்த டேட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எண்டிங் டேட் என்னதுன்னா 16/8/2020 அந்த டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் அதுவும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி நம்ம அனுப்பிச்சி விட்றணும் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி மூணு கேட்டகரிக்கும் 750 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக போட்டிருக்காங்க மற்ற கேட்டகரிக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் அதாவது என்னதுன்னா இப்போ உள்ள ஃபோட்டோ ஒன்று வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும் ப்ளஸ் வந்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சர் ரெண்டுமே வந்து ஜேபக் ஃபார்மெட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அது போக ஐடி ப்ரூஃப் ஒன்று கேட்டிருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் டேட்டா பர்த்து நம்மளுடைய ஏஜுக்குரிய ஒரு ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெசியூம் ஒன்று கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரினா மார்க் ஷீட்டு இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி வந்து ஏதாவது கேட்டிருக்காங்க இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இதே மாதிரி பேங்க் செக்டாரில் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ப்ளஸ் என்னதுன்னா சேலரி ஸ்லிப்பு ஒன்று கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து PDF ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த
வெப்சைட்டில் போய் கெரியர்ஸுங்கிற ஆப்ஷனில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.